Hi students, CP here. Class 10 standard, chapter 6, trigonometry, exercise 6.1, question number 4. இது one of the proof under sum தான். அதனால சைடுல ஃபார்முலா போட்டு எழுதியிருக்கேன், என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னு. ஸோ ஃபர்தரா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா லெட்டர் சமுக்கு சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா இக்குவல் டு 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் இக்குவல் டு ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் ஏ 3AB இன்டூ ஏ பிளஸ் பி. இது இன்னொரு ஒரு ஃபார்முலா. இதுவும் நம்ம இந்த சம்ல யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா லெட்டர்ல எல்எச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா சீக்கன் பவர் 6 தீட்டா. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் டு த பவர் ஆஃப் 3 க்யூப் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இந்த மாதிரி பிரிச்சு எழுதுறப்போ அதே வேல்யூ தான், 3 2 6 தான் வரும். பட் நம்மளோட கன்வீனியன்ட்காக இப்படி எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம் சொல்லியிருக்கேன், 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் டு த பவர் ஆஃப் க்யூப். ஓகே, இது ஏ இது பி. சொல்லுங்க, இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் க்யூப். ஏ பிளஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்முலா என்னது, ஏ க்யூப். ஏ க்யூப்னா 1 க்யூப், ஓகே, பிளஸ் பி க்யூப். பி க்யூப்னா டான் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப். ஓகே, ஸோ பி க்யூப். அடுத்தது பிளஸ் 3AB, பிளஸ் 3AB. ஏ வந்து 1, பி வந்து டான் ஸ்கொயர் தீட்டா 3AB இன்டூ ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பினா என்னதுன்னா 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1 க்யூப் கால்குலேட் பண்ண போகிறோம். 1 க்யூப் வந்து 1 தான். ஓகே, அண்ட் 1 க்யூப்க்கு அடுத்தது என்ன இருக்குன்னா, டேன் பவர் டேன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப் இருக்கு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 3 2 7 6, அப்போ டேன் பவர் 6 தீட்டா. ஓகே, டேன் பவர் 6 தீட்டா பிளஸ் 3 இன்டூ டேன் ஸ்கொயர் தீட்டா. 1 கூட மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும், டேன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத இது ஒர்க் பாருங்க, ஃபார்முலா ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவும் 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டாவும் மாற்றணும். இப்போ 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்றது சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை எழுத போகிறோம் நம்மளோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி. ஸோ இதை சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடுவேன். இப்போ கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டான் பவர் 6 தீட்டா, இந்த ஃபஸ்ட்டு டான்ஸ் பவர் 6 தீட்டாவை எழுதிடுறேன் இது. அதுக்கப்புறம் இங்கே இருக்க டம் எழுதிடுறேன், 3 டான் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபர்ஸ்ட் ரெஞ்சில் ஒரு 1, அதை நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன் பிளஸ் 1, விச் இஸ் ஈக்குவல் டு RHS. இதுதான் வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ப்ரூஃப் 1. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, இதுதான் RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரிஞ்சுதா? ரைட். இதுலேயே செகண்ட் ரோம் லெட்டர் இருக்குது. ஸோ செகண்ட் ரோம் லெட்டர் சம் என்ன அப்படின்னா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செகண்ட் ரோம் லெட்டரில் என்ன கொஷின் பாருங்கள். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS மட்டும் எடுங்க. LHS எடுத்தோம் அப்படின்னா சைன் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா த ஹோல் க்யூப் பிளஸ் காஸ் தீட்டா பிளஸ் சாரி ஹோல் ஸ்கொயர் க்யூப் கிடையாது ஸ்கொயர் காஸ் தீட்டா பிளஸ் கொசீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நாங்கள் காமன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம், பேசிக் ட்ரிக்னோமெட்ரிக் சாரி அல்ஜிப்ரிக் ஃபார்முலா தான். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2AB இருக்குல்ல. ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி யூஸ் பண்ணோன்னா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, ஓகே, பிளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2AB 2 இன்டூ சைன் தீட்டா சீக்கன் தீட்டா. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் கீழே எழுதிக்கிறேன், காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 இன்டூ காஸ் தீட்டா கொசீக்கன் தீட்டா. இதில் ரெண்டு டேர்ம் நம்ம தனியாக ஒன்றா பிரித்து எடுக்கலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1, அதனால ஒன்றா எழுதிக்கலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஒன்றா எழுதிக்கிறேன். அது இல்லாமல் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதையும் அப்படியே வச்சுக்கோங்க, கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ இது முடிஞ்சது இது முடிஞ்சது. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டையும் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, பிளஸ் 2 இன்டூ சைன் தீட்டாவை அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஓகே, அது இல்லாமல் இங்கே என்ன இருக்குன்னா சீக்கன் தீட்டா இருக்குது. சீக்கன் தீட்டானா நம்ம எப்படி எழுதலான்னா, 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம், 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா அது என்ன ஆகிடும்னா சைன் பை காஸ் தீட்டாவாக மாறிடும். ஓகே, பிளஸ் அதே மாதிரி இங்கே இருக்கிற 2 காஸ் தீட்டாவை 2 காஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும். ஓகே, இன்டூ கொசிக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாம். கொசிக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ அப்போ காஸ் பை சைன் தீட்டாவாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து என்னன்னா 1. ஸோ 1 பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ்
கொசிகன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இது ரெண்டுக்கும் டூ காமனாக இருக்கு, ஸோ டூவை வெளியே எடுத்துருங்க. அப்போ உள்ள என்ன இருக்கும்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, இதுதான் உங்களுக்கு ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ஒன் பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் திரும்பவும் வந்ததுன்னா ஒன்று. ஸோ அந்த ஒன்னை நம்ம திரும்பவும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒன் பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டூ இன்டூ ஒன் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒன் பை சைன் தீட்டா காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், ஒன் பை சைன் தீட்டாவை வந்து எப்படி எழுதலாம்னா கொசிகன் தீட்டான்னு எழுதலாம், ஒன் பை காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம் சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். அதனால திரும்பவும் நான் இங்கேருந்து இங்கே மாதிரி மாற்ற போகிறேன். அப்படி மாற்றணும்னா ஒன் பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டூ இன்டூ ஒன் பை சைன் தீட்டாவை கொசிகன் தீட்டான்னு எழுதலாம், கரெக்டா? ஸோ கொசிகன் தீட்டா ஸ்கொயர் கிடையாது, வெறும் கொசிகன் தீட்டா. ஓகே, ஸோ கொசிகன் தீட்டா, இன்னொன்று சீக்கன் தீட்டா, ஒன் பை காஸ் வந்து சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இது அப்படியே படிச்சு பாருங்களேன், இந்த மூணு டேர்மையும் இது எப்படி இருக்கு பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ அப்போ ஒன் பிளஸ் சீக்கன் தீட்டா பிளஸ் கொசிகன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் பிளஸ் சீக்கன் தீட்டா பிளஸ் கொசிக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர், இதை தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளும் என்ன பண்ணியாச்சுன்னா ஒன் பிளஸ் சீக்கன் தீட்டா பிளஸ் கொசிக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு என்ன பண்ணியாச்சு, ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரிஞ்சுதா? தேங்க்யூ.